ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலியூட் புக் ஒன், அதாவது நான் டீட்டெயிலை பற்றி பார்க்க போகிறேங்க. ஸோ இது யார் எழுதுந்த அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் வர்ட்ஸ்வர்த் வந்து எழுதியிருக்காரு. இவரோட இயர் வந்து 1770 1850 வரையும் இருந்துட்டுருக்கு. இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன், அப்படியே நோட்ஸ் அப்சர்வ் பண்ணுவாங்க, அண்டர்லைன் பண்ணுங்கிறத ஃபாலோ பண்ணிக்கோங்க, அவ்வளோதான் விஷயம். ஸோ இந்த ப்ரிலியூட் அப்படின்றத போயமில் வந்து பார்த்தீங்கன்னா 647 லைன்ஸ் இருக்குது. இது எப்போ எழுத ஸ்டார்ட் பண்ணது அப்படின்னா 1798 1805 வந்து இதை முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த போயம் வந்து ஒரு லாங் போயமாக இருக்குது. இந்த போயம் வந்து டிசைன் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணுறாங்க என்ன பேரில் அப்படின்னா, த ரெக்லஸ் ஆர் வியூ ஆன் மேன் நேச்சுரல் அண்ட் சொசைட்டி அப்படின்ற பேரில் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. யார்னா அவங்களுடைய ஒய்ஃபு, வில்லியம் வர்ட்ஸ்வொர்த் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஒய்ஃபு. இந்த ப்ரிலியூடு அப்படின்றது பார்த்தீங்கன்னா என்னதை குறிக்குதுன்னா, பீரியட் ஆஃப் சைல்டுஹுட், அதே மாதிரி போயிட்டோட அந்த யூத் ஸ்டேஜை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கு. இந்த ப்ரிலியூட இன்னொரு சப்டைட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த க்ரோத் ஆஃப் போயட்ஸ் மைண்ட் அப்படின்றது தான் இன்னொரு டைட்டிலாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நான் சொன்ன மாதிரி எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைல்டுஹுட் டு த இயர்லி மிடில் ஏஜ், அந்த ஏஜோட, அதாவது வில்லியம் வர்ட்ஸ்வொர்த்தோட பயோகிராஃபி, அவரை பற்றி அவரே சொல்லிகிட்டு இருக்காரு, அந்த ஏஜை வந்து குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த புக்கு, இந்த ப்ரிலியூடுன்றது வந்து 14 புக்கு வந்து கம்போஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட் புக்கு வந்து சைல்டுஹுட், செகண்ட் புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லைஃப் வந்து குறிக்குது. மற்ற நெக்ஸ்ட்டு 4 புக்ஸ் வந்து எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேம்பிரிட்ஜில் வந்து அவர் கற்றுக்கின அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் அவர் கற்றுக்கின எக்ஸ்பீரியன்ஸை குறிக்குது. எக்ஸாக்டாக சொல்ல போனோம் அப்படின்னா அவர் டூர் போன விஷயம், அதே மாதிரி அவருடைய வெக்கேஷன் டைம், இது எல்லாத்தையுமே வந்து குறிக்குது. அந்த இடத்துல கிரேட்டஸ்ட் போயிட்டாக யார் இருக்காங்க அப்படின்னா, சாசரும் ஸ்பென்சர் அண்ட் மில்டன்லாம் வந்து இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் வர 7 to 11 இந்த புக்கு வந்து எது குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரான்ச் ரெவல்யூஷனை வந்து குறிக்குது, சரிங்களா. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு 45 லைன்ஸ் வந்து எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரொடக்ஷன், அதாவது ப்ரிலியூட் அதோட இன்ட்ரொடக்ஷன் வந்து குறிக்குது. ஸோ அந்த ப்ரிலியூடு அதோட மெயின் தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிலியூடுன்னு சொல்லலாம், அல்லது த மேக்கிங் ஆஃப் எ போயட், அவர் உருவாக்கணும் அந்த இன்ட்ரொடக்ஷனை தான் ப்ரிலியூட்னு சொல்கிறாங்க. புக் 1 அண்ட் புக் 2 இது வந்து எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயர்லி லவ் ஆஃப் நேச்சர், அதே மாதிரி அவேர்னஸ், அந்த சின்ன குழந்தைங்களோட அவேர்னஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான். 3rd, 4th, 5th இது வந்து ஸ்டூடெண்ட் லைஃப் ஆஃப் கேம்பிரிட்ஜில் எப்படி இருக்குது அப்படின்றத குறிக்குது. 3rd புக்கு வந்து என்னென்னா, ரெசிடென்ஸ் ஆஃப் காலேஜோட லைஃப். 5th புக்கு வந்து என்னென்னா, அட்டாச்மெண்ட் ஆஃப் புக்ஸை வந்து குறிக்குது. 7th வந்து எது குறிக்குதுன்னா, லைஃப் லண்டன், லண்டனில் வந்து அவர் எப்படி வாழ்ந்துட்டு இருந்தார் அப்படின்றது. 8th புக்கு வந்து லவ் நேச்சர் லீடிங் எ லவ் மேன், அதே மாதிரி ரிலேஷன்ஸ் பிட்வீன் த மேன் அண்ட் நேச்சர், ஒரு மனிதனுக்கும் ஒரு நேச்சருக்கும் உள்ள அந்த பிட்வீனோட லைஃப் எப்படி இருக்குது அப்படின்றத குறிக்குது. அதே மாதிரி புக்கு 9, 10, 11 இது வந்து எது குறிக்குதுன்னா, ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் வந்து குறிக்குது, போயட்டோட அந்த எமோஷனில் வந்து வெளிப்படுத்துது. அதே மாதிரி 12, 13, 14 இந்த புக்கு வந்து என்னென்னா, இமேஜினேஷன், அவருடைய இமேஜினேஷனை வந்து நமக்கு ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துட்ருக்கு. நான் சொன்ன மாதிரி ப்ரிலியூட் வந்து பார்த்தீங்கன்னா 645 லைன்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய சூஸ் எனி டைட்டில் ஆஃப் போயம் அப்படின்னு பார்த்தா, இந்த போயமுக்கு வந்து வேர்ட்ஸ்வொர்த் வந்து எந்த டைட்டிலுமே கொடுக்கல. அவங்களுடைய ஃபேமிலியோட ஃப்ரெண்டு வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டி கார்ரிஜ் இருக்கார் இல்லையா, அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ரெகுலர்ஸ் அப்படின்ற அந்த டைட்டில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவருடைய ஃப்ரெண்டு, இன்னொரு ஃப்ரெண்டு, அதாவது எட்வின் மார்கன் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இது ரொம்ப இம்பார்ட்டான விஷயம், அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இட் இஸ் அ ரைட்லி நேம், இதுக்கான சரியான பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ப்ரிலியூட் அப்படின்றது தான் சொல்லலாம். இது எட்வின் மார்கன் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ரிலியூடுன்னு பேர் யார் இது கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எட்வின் மார்கன் அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா. இது ஏன்னா ரிட்டன் போயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பர்பஸ் ஆஃப் த போயம் 2 folds வந்து இது பிரிச்சிருக்காங்க. ஒரு ஃபோல்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃப் எக்ஸாமினேஷன், தன்னையே வந்து நம்ம எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோக்கஸாக சொல்லிக்கிறது. ரெண்டாவது வந்து என்னென்னா, செல்ஃப் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு என்ன, நாம் என்னென்ன செஞ்சுருக்குங்க அப்படின்னு சொல்லி இதில் கொடுத்துருக்காங்க. இந்த போயமோட ஓப்பன் லைன் வந்து எப்படி கொடுக்காங்க அப்படின்னா, ரொம்ப ஜாயை வந்து கொடுத்துட்ருக்காங்க. இவர் எங்கே வாழ்ந்துட்டு இருந்தார் அப்படின்னா, லண்டனில் வந்து வாழ்ந்துட்டு இருந்தார். அவர் கூட வந்து டாரத்தி அவங்களும் இருக்காங்க. இது வந்து ஃபோக்கஸ்டாக சொல்ல போனால், ஆட்டம் சீசன் 1795 வந்து என்ன நடந்தது அப்படின்னு நமக்கு சொல்கிறதா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சைல்டுஹுட் அண்டு யூத் அந்த ஸ்டேஜில் நடந்த அவங்களுடைய ஃபிசிக்கல் எமோஷன்ஸு, ஃபீலிங்ஸு வெளிப்படுத்துகிற வகமாக வந்து இது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது என்னென்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோபயோகிக்கல் போயம் அப்படின்னு சொல்லலாம். இதில் மொத்தமாக 14 புக்ஸ் இருக்குது. அதே மாதிரி இது சைக்காலஜிக்கல் ஒர்க் கால்டு வந்து இது என்னென்னா, ரெக்லூஸ் ஏ நெவர் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்கிறாங்க.
இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1799 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. கம்ப்ளீட் பண்ணது வந்து 1805 பட் பப்ளிஷ் பண்ணது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆத்தரோட டெத்து வந்து 1815 தான் வந்து இந்த ப்ரலியூட் அப்படின்றத வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்தோட அந்த டெத் இயரில் தான் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்தோட டெவலப்மெண்ட் வந்து அந்த சைல்டுஹுட் டேஸில் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் நேச்சர், அவரோட போயம்ஸ் எல்லாமே வந்து நேச்சரை பேஸ் பண்ணி தான் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி கம்போஸ்ட் இந்த பிளாங்க் வர்சஸ் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் சொல்ல போனோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஆட்டோபயோகிராஃபிக்கல் போயமாக இருக்குது. இது வந்து ஒரு மாடர்ன் எபிக்கும் கூட, சரிங்களா? ஸோ அவ்வளோதான் இதில் இருக்கக்கூடிய ஷார்ட் அண்ட் நோட்ஸ் அப்படின்னு சொல்ல போனோம். ஓகேங்களா, வாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம்.